வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. தொடர்ச்சியாக நம்ம டிசம்பர் மாத பலன்கள் பார்த்துட்ருக்கோம். டிசம்பர் மாதம் எப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த ராசி வாரியாக பார்த்துருக்கோம். இப்போ யார் பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசிதற்கும் உரிய தனுசு தனுசு ராசினியர்கள் பார்க்க போகிறோம். சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசினியர்களுக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. தனுசு லக்னஹாரம் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. சக்கிட்டாரை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ராசி. மூணு நட்சத்திரம் கேதுபா நட்சத்திரம், 1, 2, 3, 4 பாதங்கள் சுக்கிர நட்சத்திரமான புற நட்சத்திரம், 1, 2, 3, 4 பாதங்கள் சூரிய நட்சத்திரமான உத்திரா நட்சத்திரம், 1 பாதம் மட்டும். மொத்தத்தில் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டது தனுசு ராசி. சார், மூணில் குரு வந்திருக்கார் சார், எப்படி சார் இருக்கும்? குருவில் பிரச்சனை வருமா சார்? புலிப்பானிச்சத்தை நிறைய சொல்லியிருக்காரு சார். மனப்பயம் நிறைய இருக்கலாம். ஏமாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. கைப்பொருள் கரையலாம், காணாமல் போகலாம். கரைஞ்சால் கூட நீங்கள் பார்த்து கரையிறது காணாமல் போன உங்களுக்கு தெரியாமல் காணாமல் போகிறது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. அடுத்து குரு மாறுற வரை கொஞ்சம் கை கவனமாக இருக்கணும் பாருங்கள். ஏன்னா குரு இப்போ வந்து மாறி 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. ரொம்ப ரொம்ப வெடிப்பாக இருக்கணும். நேர்ச்சியை பொறுத்தவரையில் ப்ளஸ் அச்சரோட மைனஸ் ஒன்றா தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பி அலர்ட்டுங்கிற மாதிரி, பி கேர்ஃபுல்லாம் பயமுறுத்தமாக இருக்கும். பி அலர்ட்டாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுவீங்க. அப்போ பொருட்களை கவனமாக இருந்து யாருக்கும் ஜாமீன் போட்டுறாதீங்க, மாட்டிக்கிறாதீங்க. சொல்லாது சொன்ன மாதிரி வரும், செய்யாது சொன்ன செஞ்ச மாதிரி வரும், போகாத இடத்துக்கு போன மாதிரி பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் தான் விழிப்பாக இருந்துக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறோம், மூணில் குரு இருக்குது, கவனமாக இருந்துக்கிடுங்க. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே எந்த இடத்துல மூணில் குரு இருந்தாலும் இந்த பஞ்சாயத்து வருமானத்துக்கும் கவனமாக இருந்துக்கணும். திருமண சுபகாரி நடக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. தொடங்கலாம், சுப விரயங்கள் ஆரம்பத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். ஏன்னா 9ஆம் இட பார்வை, குரு பார்வை, 11 இட பார்வைகள் நல்லாயிருக்கு பாருங்கள். ஒரு இருக்கடந்தான் சரியில்லை, பார்க்கடம் சிறப்பாக இருக்கும் பாருங்கள். ராசியில் சுக்கரன் வந்துடுறாரு. அவருடைய 7ஆம் பார்வை பார்க்கும்போது கண்டிப்பாக கல்யாண வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். சுப செலவுகள் வரத்தான் வாய்ப்பு இருக்குது. டிசம்பர் 8 வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பாருங்கள். ரெண்டுக்கு சம்மந்தப்பட்ட அதிபதி சனி பகவான் பாருங்கள் ஆட்சி பெற்றிருக்காரு. பாதச்சனி ஓடிட்டு கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும் பாருங்கள். ஆனால் இவ்வளோ நாள் அவங்க கெடுதல்னு சொல்ல முடியாது. எதுவும் செய்யாமல் இருந்த சனீஸ்வரன் இப்போ நல்லா செய்ய வாய்ப்பு இருக்குது. எப்படி இருக்குன்னா, சந்திர நட்சத்திரத்தில் ஒரு பயணம் செய்கிறதுனால அவங்க நல்லது செய்வார். கண்டிப்பாக தடைகளை விலக்கி கொடுப்பார். ஓகே, தன்னம்பிக்கை கூடும், இனி கூட வாய்ப்பு இருக்குது. நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னால் முடியுமா முடியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துட்டு பாருங்கள். தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக மாற வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கை கூட வாய்ப்பு இருக்குது. படிப்பு வேலை வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். வெளிநாடு போகலாம், வெளி ஊர் போகலாம், வெளி மாநிலம் போகலாம். மனபாரம் குறையும், மன சஞ்சலம் குறையும், மனக்குறைகள் குறையும், மன அமைதி கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது, மன மகிழ்ச்சி கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். சனீஸ்வரர் சுக்கரன் சேரப்போகிறார் டிசம்பர் 9ல். அட்டகாசமான ஒரு வாய்ப்பு. இந்த சுக்கரன் பிள்ள சனீஸ்வரர் இணைவுங்கிறது ஒரு என்ன அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் பாருங்கள். டிசம்பர் 9 முதல் மாதம் முழுவதுமே இருப்பாங்க. வெளிநாடு வாய்ப்பு, வெளியூர் வாய்ப்பு, நல்ல இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே எதிர்பார்க்கலாம். கூட்டுத்தொழில் மட்டும் ஒர்க் அவுட் ஆகுது. எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகுது தனுசு ராசி, இப்போ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது டிசம்பர் 15 to 21 பார்த்திங்கன்னா புதன் சூரியன் சேர்றாங்க. புதன் தனியாக கூட சூரியன் சேரும்போது கண்டிப்பாக உதவி செய்வார். புது ஆதித்யோன்னு சொல்லுவாங்க. அப்போ டிசம்பர் 15 முதல் 29 வரைக்கும் ரொம்ப 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 டாப் பாருங்கள். என்ன திருப்ப திருப்ப சொல்கிறேன், ஏமாந்து விட வேண்டாம். கைப்பொருள் கரையாமல் பார்த்துங்க, காணாமல் போகாமல் பார்த்துங்க. பொருள் பரிசு காணாமல் போகாமல் அந்த வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தால் பிரச்சனை வராது. யாருக்கும் ஜாமீன் போட்டுக்காதீங்க, நானாச்சும் பொறுப்பேற்றுக்காதீங்க. அடுத்தவங்க பிரச்சனை தலையிட வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வராது பாருங்கள். விழிப்பாக இருந்துக்கிட்டிங்கன்னா தொந்தரவு வராது. மொத்தத்தில் டிசம்பர் மாதம் சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்குது. டவுட் இருந்தால் செல்ல கூட்டு கேட்டுக்கலாம். 94 431 65 504 பேசலாம். 95 247 51 504 பேசலாம். நேரம் வந்து பார்க்குற வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் மாத்துப்பாலம் ஏறிறேன்னா மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாராட்சி உணர் கோயில் இருக்குது. சாமி கும்பிட்டுக்கலாம், ஜாதகம் பார்த்துக்கலாம். ஓகே, அது மாதிரி கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் கங்கேயம்பாளையத்திலும் ஜாதகம் பார்த்துக்கலாம் பாருங்கள். ரெண்டு இடத்துக்கு ஒரு நேரமெல்லாம் கூகுள் பே ஃபோன்பேயில் பணம் போட்டுக்கூட ஜாத்த வாட்ஸ்அப் அனுப்பி ஃபோன்லேயே கட்டுக்கலாம். பணம் வர்றது தங்குறதுக்கெலாம் குபேர ஜாதகம் இருக்குது. தொழில் மற்றும் வியாபார வசியந்திரம் இருக்குது. ஏவல் பில்லி சூனிய முகமாத்து எடுத்து விடுறதுக்கு வைக்கிறதுக்கு யாரும் வந்துடாதீங்க. நீக்கிறதுக்கான எந்திரங்கள் இருக்குது, வாங்கிக்கலாம் பாருங்கள். உங்களுக்கான கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரை பயன்படுத்தலாம், ஆரஞ்சு பயன்படுத்தலாம். வழிபாடு இப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், பிள்ளையார் வழிபாடு பண்ணலாம், குலதெய்வ வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் பாருங்கள். ஜீவசமாதி வழிபாடை பண்ணிட்டு வரலாம். ஓகே, மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.